நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கு செய்ய வேண்டிய அபிவிருத்தி வேலைகளின் அடிப்படையிலே நிதி போதாமை ஒன்று காணப்படுகின்றது. அதே நேரத்திலே பொருட்கள் சேவைகளுடைய விலைகள் மிகவும் அதிகரித்தமையின் காரணமாக, அசாதாரணமாக அதிகரித்தமையின் காரணமாக ஏற்கனவே எம்மால் கேள்வி குரல் கோரப்பட்ட விடயங்களுக்கு கூட தற்போது செலவுகளின் அடிப்படையிலே 3 மடங்கு 4 மடங்காக இருக்கின்றது வீதி ஒன்றை அபிவிருத்தி செய்வதற்கான செலவீனம். ஆனால் இந்த ஏற்பட போகின்ற செலவிலே ஒரு பகுதியை நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் ஒரு குறித்த பகுதியை, ஒரு வீதியையோ அல்லது 2 வீதியையோ இந்த காலகட்டத்திலே நிறுத்தி ஒரு மக்கள் ஆணையை தேர்தலை பெறுவது, ஏனென்றால் ஜனநாயகமும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஒரு அபிவிருத்தியிலே தனிய கட்டிடங்களை கட்டுவதும் வீதிகளை அமைப்பதும் மாத்திரம் அபிவிருத்தி அல்ல. ஜனநாயகத்தை முன்கொண்டு செல்வது, சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவது, மக்கள் ஆணையை மீண்டும் பரீட்சித்து பார்ப்பது, இவை அனைத்தும் ஒரு அபிவிருத்தியினுடைய சுட்டன்களாகத்தான் கருதப்படுகின்றது. அதே நேரத்திலே மக்கள் ஒரு தீர்ப்பை சொல்லுவதற்கு நாங்கள் களமமைத்து கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் இந்த காலகட்டங்களிலே மக்கள் மிகவும் இன்னல்களை சந்தித்திருக்கின்றார்கள். இதன் வாயிலாக அரசுக்கு எதிரான உணர்வு மக்களிடம் காணப்படுகின்றது. உண்மையிலே இந்த காலகட்டத்தில் தேர்தல் நடாத்தப்படுமானால் அது அரசு சார்ந்த கட்சிகளுக்கும் அரசுக்கும் மிகவும் பாதிப்பாக அமையும் என்பது உண்மை. ஆனால் அந்த பாதிப்பு என்பது ஒரு இயற்கையாக ஏற்பட்டதோ அல்லது எவராலும் சுமத்தப்பட்ட பாதிப்பு அல்ல. இது அரசாங்கம் அந்தந்த காலகட்டத்திலே விட்டு வந்த தவறுகளின் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு. அதனை அந்தந்த கட்சிகள் அனுபவிக்க வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது. ஆகவே இதிலே ஒரு குறிப்பிட்டளவு நிதியை விடுவித்து நாங்கள் ஒரு தேர்தல் முறைமைக்கு செல்வது பொருத்தமாக இருக்கும் என்பது எங்களுடைய அபிப்பிராயம். தவிசாளர் என்ற முறையிலே நான் அந்த அபிப்பிராயத்தை முன்வைக்கின்றேன். இதனை தென்னிலங்கையிலே இருக்கின்ற பல தவிசாளர்கள் கூட நான் உத்தியோகப்பெற்ற ரீதியிலே கதைக்கும்போது அவர்கள் சொன்னார்கள், அவ்வாறான ஒரு முறைமை எதிர்வருங்காலங்களிலே தொடர்ச்சியாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு கூட நாங்கள் எங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களுடைய வருமானத்திலே ஒரு பகுதியை அடையாளப்படுத்த முடியும். அவ்வாறு அடையாளப்படுத்த முடிந்தால் காலாகாலமாக வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் அவ்வாறு ஒரு பகுதியை தேர்தல் ஆணையகத்துக்கு வழங்குவதற்கென்று ஒதுக்கி வர முடியும். அதற்கான உரிய ஒழுங்கு விதிகள் தயாரிக்கப்பட்டு ஒதுக்கி வர முடியும்.